இன்ஸ்டாகிராம்ல யூ கேனாட் சென்ட் ஏ மெசேஜ் ஃபார் 3 டேஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே நம்மளால பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சுட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்றதை பத்தியும் டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஒரு டைம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி உங்க ஐடியா லாகின் பண்ணுங்க. அப்படி நீங்க அன்இன்ஸ்டால் பண்றப்போ உங்க ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி உங்க ஐடியா லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு போய் செக் பண்ணி பாருங்க மெசேஜ் செக்ஷன்ல, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் வந்துருக்குது. அப்படி இந்த ட்ரிக் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகணும்னா இன்ஸ்டாகிராமுக்கு டைரக்டா வந்து மெயில் பண்ணுங்க. அப்படி நீங்க மெயில் பண்றது மூலியமாக இன்ஸ்டாகிராம் சீக்கிரமாவே உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி மெயில் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப டீடைல்டா பாக்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெவலப்பர் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டட் instagram.com சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட மெயில் ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி வந்து போயிடும். மெயில் போஸ்ட் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஃப்ரம்ல பார்த்தீங்கன்னா வந்து மெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, சைடில் ஆரோ இருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் ஐடியுமே வந்து இருக்கும். ஸோ இதில் எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூ அந்த மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்துல வந்துடும். சப்ஜெக்டில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன், அதை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கம்போஸ் மெயிலையும் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றதுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதையுமே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு வந்து காப்பி பண்ண தெரிலனா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி காப்பி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சப்ஜெக்ட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்போஸ் மெயிலையும் பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஐடியோட கனெக்டட் மெயிலு நம்பரு இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே என்டர் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அட்டாச் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராமில் யூ கேனாட் சென்ட் மெசேஜ் ஃபார் 3 டேஸ் அப்படின்ற மாதிரி வந்துருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுருக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கோங்க, போய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் அட்டாச் ஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ கிளிக் பண்ணி அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சென்ட் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம் சீக்கிரமாகவே உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க, அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.